பாத்துமா பாத்து பாத்து பாத்துக்க எங்க நின்ட உள்ள போ மாமா என்ன யோசிக்கிற வா நீங்க பாத்துக்கோங்க சித்தி நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்தறேன் நான் வேணா போயிட்டு வரேன் இல்ல வேணாம் மாமா பர்ஸ் இருக்கு அது மட்டும் கொடுங்க நான் போயிட்டு வர அம்மாவை பாத்துக்கோங்க வந்துறேன் சார் சரி இத வந்தறேன் என்னக்கா சரதா அபி என்னது அபி நமக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்து உட்கார்ந்திருக்கா எப்போ அபி உள்ள வந்தே அக்கா என்னக்கா சொல்றீங்க அபி எங்க வந்திருக்கா நமக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்திருக்கா பாரு ஐயோ இல்லக்கா அவ இல்லக்கா அபி ஹாஸ்பிடல்ல இருக்கா சீக்கிரம் வந்துருவா ஆமாக்கா அபி ஹாஸ்பிடல்ல தான் இருக்குது சீக்கிரம் குணமாயி வந்துரும் நீ தேவையில்லாம கவலைப்படாதக்கா என்னடா ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க அதோ அங்க தான் உட்கார் அதுக்குள்ள எங்க போய்ட்டா இவ அபி என்னாச்சு உங்களுக்கு அபி 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 அவள அந்த ரூம்ல காணோம் எங்க போயிருப்பா ராஜேந்திர அவ ஒண்ணுமே சாப்பிடல பசிச்சிருக்கோம் சமையல் அறையில் இருப்பா அக்கா அபி எங்க அம்மா இருக்க எங்க போயிட்டா இவ அபி 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 எங்க போயிட்டா எங்கேயும் காணோம் மகேஷ் நீங்களும் ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல என்ன இருந்தாலும் டாக்டர் செகண்ட் ஒபினியன் கேக்குறது நல்லது இல்லையா எனக்கு நீங்க ப்ரொஃபசர் உங்க சீனியாரிட்டி நிச்சயமா எனக்கு கை கொடுக்கும் எஸ் யூ ஆர் ரைட் இது உங்க அம்மாவோட ரிப்போர்ட் தானே ஆமா டாக்டர்
இத பாருங்கமா அவங்க ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்காங்க ஆனா மன ரீதியா திடீர்னு ஏற்பட்ட தாக்குதல்னால தான் பொண்ணோட நிலைமையை தாங்க முடியாம அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு நீங்க சொல்றது கரெக்ட் தான் டாக்டர் இப்போ எங்க அக்கா இருக்கிற நிலைமையை இவங்க ஒத்துக்க மாட்டேங்கறாங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சு இவங்க இப்படி இருக்காங்க நோ நோ எல்லாம் தெரிஞ்சு அவங்க அப்படி இல்ல அபியோட தற்போதைய நிலைமை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு என்ன சொல்றீங்க டாக்டர் எஸ் உண்மையிலே அவங்க மனசு அபியோட இந்த நிலையை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சாச்சு நாளடைவுல இதுதான் அபிங்கற விஷயமே அவங்களுக்கு மறந்து போயிடும் என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க அண்ணா எங்க கிட்ட எல்லாம் நல்லா தான பேசுறாங்க இது நோயோட ஆரம்ப காலகட்டமா நோயா எஸ் இது ரொம்ப சிக்கலான விஷயம் மகேஷுக்கு இது பத்தி ரொம்ப நல்லா தெரியும் என்ன மகேஷ் இது ஆனந்தி யதார்த்தம் இதுதான் இந்த மாதிரி ஆக கூடாது பட் நடக்கறத பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு உளவியல் ரீதியா ஏகப்பட்ட மனோவியாதிகள் இருக்கு அதுல இதுவும் ஒண்ணு திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சியால உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு மாற்றம் சரி இதுக்கு தீர்வு இத பாருமா இப்போ உங்க அக்கா எழுந்து வந்தா கூட உடனே உங்க அம்மாவுக்கு சரியாயிடும்னு சொல்ல முடியாது அப்புறம் எதுக்கு டாக்டர் நீங்கலாம் ஏதாவது பண்ண வேண்டாமா இல்லமா இல்ல டாக்டர் நீ நோய் எப்படி அதோட தாக்குதல் எப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது குணமாக்க வேண்டாமா மகேஷ் அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர் நாங்க உங்களை நம்பி வந்திருக்கோம் மகேஷ் ப்ளீஸ் அனந்தி அனந்தி ப்ளீஸ் கண்ட்ரோல் இல்ல மகேஷ் பாருங்க டாக்டர் நீங்க எவ்வளவு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் உங்களை நம்பி தான நாங்க வந்திருக்கோம் அனந்தி ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்றது கேளு ப்ளீஸ் பீ பிராக்டிகல் அனந்தி ப்ளீஸ் அனந்தி ஐ அம் ரியலி சாரி டாக்டர் இட்ஸ் ஓகே சாரி டாக்டர் ஆனந்தி ரொம்ப கஷ்டமா இருக்கு மகேஷ் எல்லாத்தையும் மனுஷனால சரி பண்ண முடியும்னா இப்ப நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதே இல்ல அவங்க கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு சரி அப்ப இதுக்கு என்னதான் முடிவு உங்க அம்மாவுக்கு அபியோட நினைவு அதிகம் ஏற்படாத மாதிரி வேற ஒரு சூழ்நிலைக்கு அவங்கள மாத்தி வைக்கணும் இப்ப கூட அவங்க அபிய அக்காவை ஏத்துக்கிற மாதிரி தெரியல யாரோ மாதிரி பேசுறாங்க கரெக்ட் அதுக்கு வேற வழி இல்ல ஆனந்தி அவங்க மனசுக்குள்ள வேற ஒரு அபி இருக்கா அந்த அபி வரணும் அவங்க மனசு ஒருநிலைப்படுற மாதிரி அந்த அபி திரும்ப வரணும் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் போலாம் சில சமயம் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல பாஸ் அப்படியா ஆமாம் சிலதெல்லாம் நீங்கள் சீரியஸாக சொல்கிறீங்களா இல்லை விளையாட்ட பேசுகிறீங்களான்னு ஒன்றுமே புரியல இது பார்கறி உன்ன மாதிரி கோமாளிகளுக்கு அப்படி தான் தெரியும் ஐ கான்ட் டூ எனி திங் என்னடா முழிகிற இல்லை பாஸ் நிஜமாவே புரியாமல் தான் கேட்குறேன் மெடிக்கல் காலேஜ்லேருந்து டிஸ்மிஸ் ஆன ஒருத்தன் அவன் பேர் என்ன ஏதோ லிங்கம்னு சொன்னீங்களே லங்கா லிங்கம் ஆ அந்த லங்கா லிங்கம் அவனை எதுக்கு மீட் பண்ணி பேசுனீங்க எல்லாமே காரணமா தான் கிரி என்ன என்ன பாஸ் காரணம் முழுசா படிப்பு முடிச்சுட்டு வர்றவன்லயே பல பேர் அரகுற வைத்தியனா இருக்கான் இவன் படிப்பே அரகுற இவனை வச்சு என்ன பண்ண போறீங்க கிரி அவரை நான் முழு வைத்தியனாக்க போறேன் என்ன சொல்றீங்க பாஸ் கிரி ஒரு நல்ல வீரன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் தெரியுமா வீரனா மட்டும் இல்ல புத்திசாலியாவும் இருக்கணும் நிலைமைக்கு ஏத்த மாதிரி ஆயுதங்களை செலக்ட் பண்ணும் நான் பார்த்துட்டு வந்தேனே அந்த லிங்கம் அவன் ஒரு நல்ல ஆயுதம் ஆயுதமா அவன் ஒரு மனுஷன் பாஸ் மனுஷனே ஆயுதமா மாத்திரதான் இந்த கால தந்திரம் ஹியூமன் பாம் கேள்விப்பட்டிருக்கல அது மனுஷனா இல்ல ஆயுதமா மனுஷன் ஆயுதம் என்னமோ சொல்றீங்க பாஸ் எனக்கு ஒண்ணுமே விளங்கல உனக்கு இப்போ விளங்க வேண்டாம் விளங்க வேண்டிய அவசியமும் இல்லை
கொஞ்ச நாள் கழிச்சு விஷயம் புரிஞ்சதும் வாய பொழப்ப. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஆதி ஹியர். ஹலோ ஆதி, நான் தான் தொல்காப்பியன் பேசுறேன். யாரு யாரு யார் பேசுற? நான் தான்ப்பா தொல்காப்பியன். ஹே, நீ எப்படி? நான் இன்னும் சாகல, எனக்கு ஆயுசு 100. ஹே, நீயா? நீ எப்படி? நீ தான் செத்து போயிட்டியே, நீ எப்படி பேச முடியும்? நான் தான்ப்பா, நிஜமா நான் தான். இதை பார், உன்னால எதுவும் கிழிக்க முடியாது. டமட் டமட் கத்தாத. ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசதான் போன் பண்ண. என்ன விஷயம் சொல்லு. என்ன குடல்ல வச்சு அடிச்சப்ப என்ன சொன்ன? என்னால எதுவும் கிளிக்க முடியாதுன்னு சொன்னேன்ல. அதுக்கு என்னப்போ? ஒண்ணு இல்ல, உனக்கு எதிரான ஒரு முக்கியமான ஆதாரம் என் கையில இப்ப சிக்கி இருக்கு. இதோ பாராதி, உன்னை அழிக்காம நான் ஓய மாட்டேன். என் மேல விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் பதிலா உன்னை திருப்பி அடிக்க போறேன். முடிஞ்சா உன்னை காப்பாத்தி முயற்சி பண்ணு. போன வைட. புது ஆயுதத்தை ஏவிட்டான். பக்கத்துல போயிட்டு வந்தேன். உங்களை நான் இங்க தானே இருக்க சொன்னேன். ஆமாமா. ஆக்ஸிஜன் வால்வை யார் மூடி வச்சது? நான் ஒன்னும் பண்ணலமா. அப்ப யார் மூடினது? சரியாதனமா இருந்தது. இங்க பாரு, இந்த பேஷண்ட் யார் தெரியுமா? ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப கவனமா பாத்துக்கணும்.
இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா இருக்குறது? சாரிமா. இவங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் வேலை போய்டும். ஹாஸ்பிடலோட பேரே கெட்டு போய்டும். புரியுதா? சாரிமா. ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. சரிமா. போங்க.